नमस्ते कुटीस नम्मलोड कुटी हिंदी लर्नर चैनल नाम वो नॉर्मल स्पोकन हिंदी लेवल वन लेवल टू लेवल थ्री मूनु लेवल को वो क्वेश्चन आंसर्स तमिल मीनिंग नम्म वीडियोस अंद वीडियोस प्ले लिस्ट पे पाती इतना सब्सक्राइबर्स वो केटा नॉर्मल स्पोकन हिंदी अंत बुक बैक और असाइनमेंट क्वेश्चन अद्क वो आंसर पड़ेंगे अब कटा वो नाम थर्ड लेवल के क्वेश्चन आंसर पड़े इनकी पाती फर्स्ट क्वेश्चन इतना वीडियो आंसर पाकल टोटला पाती टेन क्वेश्चन वो नाम एदाव क्वेश्चन वो नाम एल अके थर्ड लेवल बुक नॉर्मल स्पोकन हिंदी बुक पाती पेज नंबर हंड्रड पाती सौंपा गया काम अब असाइनमेंट टेन क्वेश्चन अन्नी पांच प्रश्नों का उत्तर लिखिए अब पाती क्वेश्चन नहीं आंसर एलोण फाइव मार्क्स ट्वेंटी फाइव मार्क्स मीति फाइव मार्क्स पाती हेड रईटिंग को टोटला इत असैनमेंट थर्टी मार्क्स मीति सेवेंटी मार्क्स वो ओरल नहीं अलग एलो अंतमारी मार्क इनकी फर्स्ट क्वेश्चन सामान्य बुर्काल कितने प्रकार है उदाहरण के साथ लिखिए क्वेश्चन के नम वीडियो आंसर पाकल फर्स्ट क्वेश्चन पारें सामान्य बुर्काल कितने प्रकार है साधारण इरंदहलम एतने वह अब उदाहरण के साथ लिखिए एक्साम्पल अदुक्कु ஓகேவா அடுத்து பூத்கால் பூத்கால் அப்படினா இறந்த காலம் இறந்த காலம் அப்படினா என்ன அப்படினா கிரியா கே ஜிஸ் ரூப் சே யஹ் மாலூம் ஹோ ஜாயே கி கிரியா கா வியாபார் சமாப்த் ஹோ சுகா ஹை உசே பூத்கால் கஹ்தே ஹை பூத்கால் அப்படினா இறந்த காலம் இறந்த காலம்னா நம்ம ஒரு வேளை வந்து செஞ்சி முடிச்சிட்டோம் அப்படினா அது வந்து இறந்த காலம் நாம வந்து அந்த வினை வந்து முற்று பெற்றது அப்படிங்கும்போது அது அந்த இது வந்து என்ன இறந்த காலம் அப்படினு சொல்லி சொல்லுவோம் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படினா நிகழ்காலம் சொல்லுவோம் நடந்து முடிஞ்சத வந்து இறந்த காலம் சொல்லுவோம் இறந்த காலம் தான் இங்க பூத்கால் இனிமே தான் செய்ய போறோம் அப்படினா அது எதிர்காலத்துல வரும் இங்க வந்து நம்ம பூத்கால் அதாவது இறந்த காலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்து பாருங்க பூத்கால் கே பேத் அதாவது இறந்த காலத்தோட வகைகள் என்னென்ன அப்படினு சொல்லி கேக்குறாங்க பூத்கால் கே சஹ் பேத் ஹை பூத்கால் அப்படினா இறந்த காலம் இறந்த காலத்துல இறந்த காலத்தை வந்து ஆறு வகையா பிரிக்கறாங்க என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா சாமானிய பூத்கால் ஆசன்ன பூத்கால் பூர்ண பூத்கால் அடுத்து 4th one பாருங்க அபூர்ண பூத்கால் சந்திகத் பூத்கால் ஹேது ஹேதுமத் பூத்கால் ஓகேவா இந்த ஆறுல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சாமானிய பூத்கால் சாதாரண இறந்த காலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகே இப்போ வந்து பாருங்க சாமானிய பூத்கால் அத பத்தி பார்க்கலாம் சாமானிய பூத்கால் அப்படினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாதாரண இறந்த காலம் கிரியா கே ஜிஸ் ரூப் சே பூத்கால் கே கிசீ விசேஷ சமய கா நிச்சய நஹி ஹோதா உசே சாமானிய பூத்கால் கஹதே ஹை क्रिया अब वर्ब विनेचल और वेले वंदु सेंजी मुड़चाची मुट्रु पेट्रु विट्रदु अब नामे बूत्काल पास्ट टेंस ओकेवा अंद वेले वंदु एंद समयत्तल सेंजदु अब पर्टिकुलरा टाइम वंदु अदले इलाम इरुकों ओकेवा इंबरना किसी विशेष समय का निश्चय नहीं होता उसे सामान्य बूत्काल कहते हैं अदा நாம சாமானிய பூத்கால் அப்படினு சொல்றோம் அதாவது சாதாரண இறந்த காலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படினு சொல்றோம் ஓகே இப்போ வந்து சாமானிய பூத்கால் அப்படினா என்னன்னு பார்த்துட்டோம் அதுல வந்து பாருங்க ரெண்டு பிரிவு வந்து அகர்ம கிரியா சகர்ம கிரியா அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அகர்ம கிரியா அகர்ம கிரியா அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல வந்து எதை யாரை அப்படினு ஒரு क्वेश्चन கேட்டோம்னா அதுல வந்து ஆன்சர் இருக்காது அந்தமாரி வந்து அகர்ம கிரியா அப்படினு சொல்றோம் அது வந்து தமிழ்ல செயப்பட பொருள் குன்றிய வினை அப்படினு சொல்லுவோம் இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அதுதான் வந்து அகர்ம கிரியா வாக்கியமே ஜிஸ் கிரியா கோ கர்ம கி ஆவசியக்தா நஹி ஹோதி ஹை
उसे अकर्म क्रिया कहते हैं ओकेवा इप्पो वंदु अदुक्कु उदाहरण एग्जांपल राम ने खाया राजा ने लिखा सीला ने आई ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா எதை யாரை அப்படினு கேட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல வந்து ஆன்சர் எதுவும் இருக்காது ஓகேவா இதுதான் அகர்ம கிரியா அப்படினு சொல்றோம் அடுத்து பாருங்க செகண்ட் ஒன் சகர்ம கிரியா அப்படினா அந்த சென்டென்ஸ்ல வந்து எதை யாரை அப்படினு சொல்லி क्वेश्चन கேட்டோம் அப்படினா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து செயற்படு பொருள் குன்றா வினை அப்படினு சொல்லுவோம் ட்ரான்சிட்டிவ் வெர்ப் ஓகேவா இப்போ பாருங்க सकर्म क्रिया वाक्य में जिस क्रिया को कर्म की आवश्यकता होती है उसे सकर्म क्रिया कहते हैं ओके उदाहरण इधर वह एग्जांपल पारेंगे राम ने भात खाया भात अब्डीना सापाडे उनवे रामन सादम सापिटान अर्थाते पिताजी ने चिट्टी लिखी इंगे वह चिट्टी लेटर अब्डीनेर ऑब्जेक्ट वह वंदिरुक्कु அடுத்தது பிதாஜி ने கத் லிகா கத் அப்படினாலும் கடிதம் லெட்டர் தான் ஓகேவா இங்க வந்து பாத் சிட்டி கத் அப்படிங்கற ஆப்ஜெக்ட் வந்து இந்த சென்டென்ஸ்ல இருக்கு எதை அப்படினு கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்க சென்டென்ஸ் வந்து சக்கர்ம கிரியா ஓகே குட்டீஸ் இப்போ வந்து நம்ம அந்த 3rd லெவல்ல 10 क्वेश्चंसல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு இந்த வீடியோல நம்ம ஆன்சர் பாத்துறோம் 10 क्वेश्चंस ला 5 எழுதுனா போதும் உங்களுக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படினா நீங்க இந்த வீடியோ பார்த்து நீட்டா எழுதிக்கோங்க இதே மாதிரி லாங் சைஸ் ரூல்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க வாங்கி கரெக்ட்டா நீங்க இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி நீட்டா எழுதிட்டீங்கனா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் மார்க்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேவா அடுத்த வீடியோல 3rd லெவலோட செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஓகே குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட் see you bye bye